அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காத அண்ணா என்னன்னா நம்ம எல்லாரும் எந்திரிச்சிட்டோம் பெரியமா இவ்வளவு நேரம் ஆகியும் எந்திரிக்கவே இல்லை டே சிண்டு இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவு தானே அதனால தான் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த பாய் எல்லாம் மடிச்சு வச்சு வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சிடலாம்டா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அதுதான் டே பப்ளு நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன் நேத்து நீ போய் என் பேரு சொல்லி கேக்கை வாங்கிட்டு வந்துடுடா ரெடியா இருக்கும் ஏண்டா மணி ஆறுதான் ஆச்சு எந்த கேக் கடடா 6 மணிக்கு திறந்திருக்கும் என்ன காமெடி பண்றியா டேய் அவங்க வீடு பின்னாடி தாண்டா இருக்கு நீ பின்னாடி போய் கேட்டினா தருவாங்க போ அண்ணா என்னடா மூணு பேர் பேசிட்டு இருக்கீங்க பெரியமா ஏன் இன்னும் எந்திரிக்கவே இல்ல நம்ம மட்டும் அவங்க முன்னாடி எந்திரச்சிட்டோம் சோட்டு சத்தம் போடாம பேசு பெரியமாக்கு இன்னைக்கு பர்த்டே பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் சேர்ந்து நிறைய சர்ப்ரைஸ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க அவங்க அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படியாண்ணா அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா வீட்டை கூட்டி சுத்தம் பண்ற வேலையெல்லாம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க நான் அதை பண்ணிட்டேன்னா போதும் மத்த வேலையெல்லாம் பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் சேர்த்து பண்ணிடுவாங்க அண்ணா அண்ணா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா கூட்டுறதுல வேண்டா சோட்டு நீ இப்பதானே எந்திரிச்சிருக்க உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது நானே பண்ணிடுவேன் இங்க பாத்தியா கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் வீடு எவ்வளவு சூப்பரா சுத்தம் பண்ணிட்டேன் பாத்தியா பண்டி அண்ணா எதுக்குன்னா அடுப்புக்கிட்ட இப்படி ஸ்டூல் போட்டு நின்னுட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க டே ஜிண்டு எப்பவுமே எங்க அம்மா சாப்பாடு சாம்பார் எல்லாம் தான் செய்வாங்க அதுக்குதான் அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன் அது வெந்த உடனே எடுத்து சாம்பார் வச்சிருவேன் எங்க அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சுட்டேன்னா போதும் வேலையே முடிஞ்சது அச்சோ போச்சு விசில் சத்தமா வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துரும் போல ஏய் அமைதியாரு ஏன் கத்தற அண்ணா இப்படி பண்ணுனீங்கன்னா பருப்பு சரியாவே வேகாதுண்ணா வித விதையா இருக்கும்ண்ணா என்னது இது காலையில மணி 6:30 இருக்கும் போல இருக்கு அதுக்குள்ள குக்கர் சத்தம் கேக்குது ஒருவேளை இந்த சிண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானா போச்சு போச்சு பண்டி அண்ணா பெரியமா எந்திரிச்சிட்டாங்க உங்க பிளான் எல்லாம் சொதப்ப போகுதுண்ணா பாருங்கண்ணா டே பண்டி அந்த சிண்டு அடுப்புல ஏதோ வச்சிருக்கிறான் போல இருக்குடா விசில் சத்தோல்லாம் கேக்குது அது என்னன்னு கொஞ்சம் பாருடா ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான் குழந்தைங்கெல்லாம் அடுப்பு கிட்ட போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டே சிண்டு அருந்தவாளு எந்திரிச்சு வந்தேன் பாரு என்ன பண்ணுவேன்னு ஒழுங்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் வாடா பெரியமா அது ஒண்ணு நான் இல்ல பண்டி என்னதான் குக்கர்ல பருப்பு வச்சிருக்காங்க பெரியமா சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டாதீங்க போச்சு போச்சு அம்மா எந்திரிச்சிட்டாங்க பரவாயில்லடா சிண்டு நான் சமாளிச்சுக்குவேன் நீ மட்டும் கொஞ்ச நேரம் பேசாம இரு ஸ்கூல் லீவ் ஆச்சே ஒரு 1.5 மணி நேரம் சேர்த்து தூங்கலானா இந்த பசங்க விடுறாங்களா அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டாங்க டே பண்டி அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அட அதிசயமா இருக்கு எனக்கு முன்னாடியே 4 பேர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்னடா ஆச்சு பெரியமா நாங்க எந்திரிச்சதை மட்டும் தான் பாத்தீங்களா வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கு அது நான் தான் பெரியமா பண்ணுன அட ஆமா அதை நான் கவனிக்கவே இல்லையே பாயெல்லாம் மடிச்சு கட்டில் கடியில வச்சிருக்கிறீங்க வீட்டை சுத்தமா கூட்டி வச்சிருக்கீங்களே இன்னைக்கு உங்க 4 பேத்துக்கு என்னடா ஆச்சு அதிசயமா இருக்கு அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே ஹாப்பி பர்த்டேம்மா இன்னைக்கு நாங்க உங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம் நாங்களே தான் எல்லாம் செய்ய போறோம் தேங்க்ஸ்டா பப்ளு தேங்க்ஸ்டா பண்டி பரவாயில்லையே பர்த்டே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க சந்தோஷம்தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம போய் அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் என்னமா விளையாண்டுட்டு இருக்கீங்களா அதெல்லாம் முடியாது நாங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் இன்னைக்கு உங்களுக்கு நாங்க எந்த வேலையும் கொடுக்க மாட்டோம் எல்லா வேலையும் நாங்களே தான் செய்ய போறோம் நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கல அதுக்கப்புறம் பாருங்க நானும் பண்டியும் இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்னது இது இந்த பசங்களோட பெரிய தொந்தரவா இருக்கே ஏண்டா நான் சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு பொரியல் வைப்பேன் இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா அம்மா நான் ஏற்கனவே பருப்பு வச்சு இறக்கிட்டேன் இனி அடுத்தது சாம்பார் தாளிக்க போறேன் அடுத்தது அரிசி கூட வைக்க போறேன் பொரியல் பண்ணுனா முடிஞ்சதுமா அடப்பாவமே நான் எந்திரிக்கிறதுக்குள்ள இத்தனையும் பண்ணிட்டீங்களா என்னடா இதெல்லாம் உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அது சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க டே பண்டி வாடா கரெக்டா இந்த இடத்துல நின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடா போட்டோ அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி போட்டோ தானே பண்டி அண்ணா நான் போய் எடுக்கிறேன் நான் நல்லா எடுப்பேன் நீங்க இங்கே நில்லுங்க டே சிண்டு கேமராவை எவ்வளவு நேரம்டா நோண்டிக்கிட்டு இருப்ப சீக்கிரமா எடுடா
பெரியமா வண்டி அண்ணா மேலயும் பப்ளூ அண்ணா மேலயும் கை போட்டுங்க பெரியமா, அப்பதான் நல்லா இருக்கும். சோட்டு பாப்பா, நீ இந்த பக்கம் எந்திரிச்சு வந்துரு, அப்பதான் போட்டோக்கு அவங்க மூணு பேரும் நல்லா இருக்கும். பெரியமா எல்லாம் நல்லா இருக்கு, அந்த போஸ் சூப்பரா இருக்கு, அப்படியே இருங்க, நான் போட்டோ எடுத்துறேன். ஏண்டா கேமரால கிளிக் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்கண்ணா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சரி பசங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியில 1008 வேலை இருக்கு. வாசல் தெளிச்சு கோலம் போடணும், அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மிக்கு புல்லு போடணும். என்ன விடுங்க. அம்மாமா இருங்கம்மா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்களே பண்ணிக்குவோம். நானும் பப்ளுவும் சேர்ந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து இந்த சேலை எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க போய் குளிச்சுட்டு இந்த புது சேலை கட்டிட்டு வாங்கம்மா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. சேலை எங்கடா போய் எடுத்தீங்க? சூப்பரா இருக்குடா, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கேடா. அம்மா விலையெல்லாம் ஏமா கேட்டுட்டு இருக்கீங்க. சேலை கடைக்காரங்கிட்ட சொல்லி பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம். நீங்க போய் குளிச்சுட்டு இதை கட்டிட்டு வாங்கம்மா. அச்சோ, வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னீங்களா? அப்ப 2000 ரூபாய்க்கு மேல இருக்குமேடா, ஏண்டா இப்படி செலவு பண்றீங்க? அம்மா என்னமா நீங்க விலைய பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு இதை கட்டிட்டு வாங்க, அடுத்த சர்ப்ரைஸ ஓபன் பண்றோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா ரெண்டு பேரும் படிக்கதான் மாட்டேங்கிறீங்கடா. ஏ லோட்டஸ் அந்த பக்கம் தள்ளிக்கோ, நீ நின்னுட்டு இருக்கிற இடத்துலதான் பேனர் வைக்க போறேன். ஏ நான்சி, இங்க வச்சா கரெக்டா இருக்குமான்னு பாரு. பண்டி, இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு பண்டி. இதுக்கு முன்னாடி அப்படியே கேக் கொண்டு வந்து வச்சிட்டீனா கட் பண்ணிடலாம். சரி, எல்லாரும் ரெடியா இருங்க, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. பண்டி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம அவங்கள கண்ணை கட்டி கூட்டிட்டு வாயே, அவங்களுக்கு வந்து இங்க வந்து கண்ணை ஓபன் பண்ணி விடலாம். லோட்டஸ், அது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு. நான் போய் எங்க அம்மாவோட கண்ணை கட்டி கூட்டிட்டு வரேன், இங்க வந்த உடனே ஓபன் பண்ணலாம், அப்பதான் ஷாக் ஆவாங்க. அம்மா அப்படியே முன்னாடி நடந்து போங்கம்மா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான்மா. டேய் பப்ளு, என்னடா இதெல்லாம், நான் என்ன சின்ன குழந்தையா, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணை எல்லாம் கட்டி விடுறீங்க, எங்க போகணும்னே தெரிய மாட்டேங்குதே. ஆண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க ஆண்டி, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா போதும் ஆண்டி. என்னடா இது, லோட்டஸ் எல்லாம் வந்திருக்காளா? வாமா லோட்டஸ். ஆண்டி உங்களுக்கு லெஃப்ட் சைடுல திரும்புங்க ஆண்டி. ஆ போதும்மா, கரெக்ட்டா இருக்குமா. டேய் பண்டி, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, சீக்கிரமா போய் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு வாடா, அப்பதான் கண்ணை கட்டாத திறந்து விட முடியும். ஏய் நான்சி, என்ன அங்க குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் கண்ணு கட்ட அவுக்கவா இல்ல இப்படியே நின்னுட்டு இருக்கட்டுமா? ஆண்டி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆண்டி. சாரி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ஓபன் பண்ணாதீங்க. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் லோட்டஸ், கேக் எங்க எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் நான்சி, கேக் சூப்பரா இருக்கு. வாவ் பண்டி, உங்க மாமோட பர்த்டே கேக் எக்ஸலென்ட்டா இருக்கு. அம்மா எல்லாம் ரெடியா இருக்கு, இப்போ நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம். கண்ணை திறங்க. ஏண்டா யாரோ ஒருத்தர் கட்டை ஊத்து விடுங்கடா, நல்லா இறுக்கமா முடி போட்டு விட்டுட்டடா பப்ளு. ஆண்டி வெயிட் பண்ணுங்க ஆண்டி, நான் கண்ணை கட்டை வந்து கழட்டி விடுறேன். ஓகே ஆண்டி, இப்போ நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். அட பாவமே, என்னடா இது, இப்பதான் போட்டோ எடுத்த, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய போஸ்டரா ரெடி பண்ணிட்டே, கேக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தாமா, நீங்க தானே எப்பவுமே எங்க பர்த்டே கொண்டாடுவீங்க, அதனாலதான் ஒரு வருஷம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நானும் பப்ளுவும் சேர்ந்து கொண்டாடுறோம். ஓகே ஆண்டி, இப்போ நீங்க வந்து கேண்டில் அணைச்சு கேக்க கட் பண்ணலாம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear amma, happy birthday to you. டே பண்டி பப்ளு, நீங்களே வெட்டுங்கடா. நோ ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு உங்களுக்கு தான பர்த்டே, சோ நீங்க தான் கேக்க கட் பண்ணனும் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, எங்களுக்காக பண்ணுங்க. இந்த பண்டி பப்ளுவோட லில்லி லோட்டஸும் சேர்ந்துட்டாங்களா? இனி ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்க சொல்றத தான் கேட்டாகணும். சரி, நானே அணைச்சு கேக்க கட் பண்றேன். இது என்னடா, இது அணைய மாட்டேங்குது. அம்மா நல்லா வேகமா ஊதுங்கம்மா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear amma. பெரியமா பெரியமா, இந்த கேக் மேல இருக்கிற சாக்லேட்லாம் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் பெரியமா. டே சின்ட்டு பேசாம இரு, அதை எடுத்தீனா அப்படியே கிரீம் கையோட வந்துடும், டிசைன் போயிரும், நானே ஒன்னு எடுத்து தரேன், அமைதியா இரு. ஹை அண்ணா, தேங்க்ஸ்ணா. அண்ணா என்னண்ணா எனக்கு கொடுக்க சொன்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா, செம டேஸ்டா இருக்கு சாக்லேட்டு. அம்மா இருங்கம்மா, நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். எங்கிட்ட குடுறா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு உங்களுக்கு தானே பர்த்டே, ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். சரி எங்கிட்ட குடு, நான் இப்ப எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறேன். இந்தாடா சாப்பிடுங்க எல்லாரும். சோட்டு இந்தா சாப்பிடுடே, சின்ட்டு இந்தாடா பெரிய வாய் உனக்கு. ஹாப்பி பர்த்டே ஆண்டி, கேக் ரொம்ப நல்லா இருக்கு பண்டி.
இந்தா லில்லி, உங்களையெல்லாம் வேற வர வச்சிட்டானா காலையிலேயே ஃபோன் பண்ணி. நோ ஆண்டி, எங்களுக்கு நேத்தே தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு. ஸோ எங்க வீட்டில் சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். சரி பசங்களா, இப்போ சந்தோஷம் தானே? எனக்கு உள்ள எக்கச்சக்கமாக வேலை இருக்கு. உங்களுக்கு டிஃபன் செய்யணும் இல்ல, நான் போய் செய்யறேன். நீங்க இந்த கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருங்க. அம்மா நீங்க எங்கேயும் போக கூடாது. இப்ப நாங்க பாட்டு போட போறோம், நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குமா? எஸ் ஆண்டி, உங்களுக்கு கூச்சமா இருக்கும்ல. சோ ஃபர்ஸ்ட் நாங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றோம், நீங்க கடைசியா டான்ஸ் ஆடுங்க. ஆட பரவாயில்லையே, நீங்க எல்லாரும் இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? நான் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், சும்மா ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பெரியமா, இன்னைக்கு நீங்க டான்ஸ் ஆடலினா நானும் சோட்டுவும் ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே மாட்டோம். பெரியமா கண்டிப்பா சொல்றேன், சாப்பிடவே மாட்டோம். ஏண்டா இப்ப இந்த டைலாக நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா நான் என்ன உங்கள மாதிரி சின்ன குழந்தைங்களா? நான் டான்ஸ் ஆடுறக்கு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கடா, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எங்களுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் போடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சரி சரி ஆடுறேன், என்ன பண்றது, இன்னைக்கு விட மாட்டீங்க போல தெரியுது. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, எங்க அம்மா இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கே இத்தனை நாள் தெரியல.